ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா, என்னோட நேம் சிந்து. நான் ஸ்கின் கேர், ஹேர் கேர், டிஏஒய் பிளாக்ஸ் வீடியோலாம் வந்து போடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னா சேனல் எப்பவுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு பெல் ஐக்கன் மறக்காம டேப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இந்த ஐடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். டேண்ட்ரஃப் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த டேண்ட்ரஃப் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. மெயின்லி நம்ம ஹேர் லாஸ்க்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃபாக தான் வந்துருக்கும். பட் டேண்ட்ரஃப் வந்து நமக்கு இருக்குன்னே வந்து நமக்கு வந்து தெரியாது. அது எந்த ரீசனாலே வந்துச்சுமே நமக்கு வந்து தெரியாது. ஆனால் டேண்ட்ரஃப் வந்து வந்திருக்கும். இந்த டேண்ட்ரஃப்னால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹேர் ஃபாலும் வந்து ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வீடியோவில் இந்த டேண்ட்ரஃப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். டேண்ட்ரஃப் வந்து நம்ம டெய்லி டே டு டே வந்து நம்ம பண்ணுற சில லைஃப் நம்ம டெய்லி பண்ணுற அந்த சின்ன சின்ன விஷயத்தினால தான் நமக்கு டேண்ட்ரஃப் வருதுன்னே நமக்கு தெரியாது. நமக்கே தெரியாமல் நமக்கு வந்து டேண்ட்ரஃப் கொண்டு வரக்கூடிய நம்ம பண்ணுற விஷயங்கள் என்னென்னா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டரில் இது வந்து ரொம்ப ஷோல்டரில் அப்புறம் ட்ரெஸ்ஸில் தென் வந்து ஃபோர் ஹெட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்ஸாக வந்துருக்கு. வெள்ளை வெள்ளையாக வந்து இல்லை எல்லோ விஷயம் வந்து ஃப்ளேக் ஃப்ளேக்காக இருக்கும். ஃப்ளேக்னால் இந்த அவள்லாம் வந்து இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். நம்ம இப்போ வந்து தூசி, ஸோ தூசி தான் வந்து பட்டிருக்கோம்னு நினச்சிருப்போம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேண்ட்ரஃப்க்கு டேண்ட்ரஃப்கான ஒரு சைன், சரியா? பட் வந்து நம்ம நினச்சிப்போம் இது வந்து தூசி தான், நமக்குலாம் டேண்ட்ரஃப்லாம் வந்து இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம வந்து அசால்ட்டாக வந்து விட்டுருப்போம். ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக் ஃப்ளேக் ஃப்ளேக்கியாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எல்லாருக்குமே இருக்காது. ரொம்ப சிவியரான இடத்துல இருக்கும்போது தான் வந்து இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்கியாக வந்து வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ், இதெல்லாம் என்ன ஆகுனா இதுதான் வந்து என்ன ட்ரை ஆகி நம்மளுக்கு தரையில இருந்து உதிர்ந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ல ஃபோர் ஹெட்ல இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு வந்து வருது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணக்கூடிய தப்பு ஹேர் கேர் பண்றதுல வந்து தப்பு பண்றதுனால நம்மளுக்கு இந்த டேண்ட்ரஃப் வந்து வருது. ஸோ இந்த டேண்ட்ரஃப் வந்து நம்மளுக்கு வந்து தலை ரொம்ப அழுக்கா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டேண்ட்ரஃப்லாம் வந்து செய்யணும். இந்த அழுக்குனாலதான் டேண்ட்ரஃப்லாம் வரும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து தப்பான ஹேர் கேர் வைக்கிறது இல்லைன்னா ஹேர் கேர் ரொட்டீன் இல்லை இல்லைன்னா வந்து நல்ல ஒரு ஹேர் கேர் வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து டேண்ட்ரஃப் வந்து நம்ம ஹேருக்கு வந்து நம்ம மிஸ்டேக் நம்ம மேல இருக்கிற மிஸ்டேக்னால நம்ம ஹேருக்கு வந்து இந்த மாதிரி டேண்ட்ரஃப் பிரச்சனை வந்து வரும். இது மட்டும் இல்லாமல் ஹேர் கேரில் வந்து ஹேர் ஸ்டைலும் வந்து அடங்கும். நம்ம ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான், நம்ம ஹேருக்கு வந்து என்ன மாதிரி மாஸ்டர் வந்து பண்ணுறோம், கொண்டை போட்டுட்டே இருக்குமா இல்லை பின்னி வச்சுட்டே இருக்குமா இல்லை எப்போவுமே லூஸ் ஹேரில் இருக்குமா. ஸோ இதெல்லாம் வந்து விஷயம். ஸோ இந்த ஹேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நம்ம பண்ணக்கூடிய ஹேர் ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வர்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். மூணாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வாஷ். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி டேண்ட்ரஃப் இருக்குது, பட் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல ஓகேயா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒரு ப்ராப்பரான ஹேர் வாஷ் வந்து இல்லை, எப்போவாச்சும் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்க வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வந்து ரொம்ப வந்து அழுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இல்லை ரொம்ப ஏதாவது ஒரு இம்ப்ராப்பரான ஹேர் வாஷ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டேண்ட்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சிவியராகி உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேக்கி ஃப்ளேக்கியாக வந்து ரொம்ப வந்து உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாமே வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணாதனால அது என்ன ஆகுனா கூட கூட கூடிக்கிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ பில்ட்டை பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்கேல்ப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளேக்கி ஃப்ளேக்கியாக வந்து ஸ்கேல்ப்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். நம்ம மேலே இருக்கிற மூணாவது தப்பு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஹேர் வாஷ் வந்து வச்சுக்கலாம். மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு. நம்ம என்ன நினைக்கிறோன்னா டேண்ட்ரஃப் வந்து ஹேரில் மட்டும்தான் வரும், அதுதான் டேண்ட்ரஃப் நினைக்கிறோம். பட் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹெட்ல தென் வந்து ஐப்ரோஸில் புருவத்தில் தென் வந்து இலாஷஸ் முடி, ஸோ அங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து வரும். எல்லோரும் வந்து அதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அதை வந்து கவனிக்காமே விட்டுறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கே வந்து பண்ணக்கூடிய தப்பு, நம்மளுக்கு வந்து ஒரு நாலேஜ் இல்லாமல் வந்து இருக்கிறது. ஸோ ஃபிஃப்த் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ட்ரிகர்ஸ். டேண்ட்ரஃப் ட்ரிகர்ஸ்னால் இந்த நமக்கு டேண்ட்ரஃபை வந்து தூண்டிவிடக்கூடியது, நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் வர மாதிரியான சில ஒரு விஷயங்கள். இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ஸ் கூட வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வரதுக்கான ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப வந்து ஒர்ஸ் ஆகிட்டே போகும். அதில் முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்லி இந்த கோல்டு கிளைமேட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து டேண்ட்ரஃப் வந்து வரதுக்கு டேண்ட்ரஃப் வந்து ட்ரிகர் வந்து ஆகும். இது யூஸ்வலி எப்பவும் பார்த்தீங்கன்னா ட்ரை மந்த்ஸ், அதாவது ரொம்ப கோல்டாக இருக்கிற டைம், இந்த ட்ரை வின்டர் சீசன் இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வர்சன் ஆகும், ரொம்ப வந்து ட்ரிகர் பண்ணும். இல்லாதவங்களுக்கு டேண்ட்ரஃப் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வரதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ட்ரிகர்ஸில்
நமக்கு நம்மளே பண்ணிக்கூடாது. ஒன்று ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து ஃபெட்டிக். நம்மளுக்கு வந்து நிறைய ஒர்க் டென்ஷன் இருக்கும், நிறைய வந்து காலேஜ் படிக்கிறவங்கள ஸ்கூல் படிக்கிறவங்களா எக்ஸாம் ஸ்டடீஸ் இல்லை அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் சில ப்ராப்ளமேட்டிக் இதெல்லாம் வந்து நம்ம பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகுறதுனால நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து வருது. இதனால நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வருது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னாலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பாடிக்குள்ள வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். இதனாலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃபெட்டிக் ரொம்ப வந்து ஃபெட்டிக்னா வந்து சோகமாக இருக்கிறது, ரொம்ப டல்லாக சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதனாலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வந்து இல்லாதவங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏற்கனவே டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இன்னுமே வந்து ரொம்ப மோசமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே ஸோ இது எல்லாமே தான் வந்து டேண்ட்ரஃபுக்கு நமக்கு நம்மளுக்கே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் இனிமேல் வந்து கேர் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து டேண்ட்ரஃப் ரொம்ப வந்து வராமல் நம்ம வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கலாம். டேண்ட்ரஃப்க்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு சூப்பரான ரெமடி வந்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதோட தம்ப்நெயில் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ வந்து ஒரு ஒரு பெஸ்ட் ரெமடி பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப்க்கு ஹேர் ஃபாலுக்கு இந்த டேண்ட்ரஃப்னால வர ஹேர் ஃபால் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் முக்கியமாக ஹேர் க்ரோத்துக்கும் வந்து இந்த ரெமடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுக்குறேன். அந்த வந்து கடைசி என் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். தென் இப்போ நீங்கள் இப்போ பார்க்கணும்னா ஐ கார்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோ ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. அது வந்து நான் போடுற வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அடுத்து போடுற நான் வீடியோ போடும்போது நான் என்ன வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம வீடியோஸை பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.